தனது காவல்துறை அதிகாரியை எரித்துக் கொன்ற முன்னாள் ராணுவ வீரர். முடியுமானால் செய்து காட்டுங்கள் மகிந்த விடுத்துள்ள சவால். எண்ணெய் நம்புகள் வாக்குறுதியை நிறைவேற்றுவே கோரிக்கை விடுக்கும் கொண்ட பயம். கோவிட் மருந்துகளின் எண்ணிக்கை மேலும் தடுதியாக அதிகரிப்போ. எரிபொருள் விலை அதிகரிக்குமா ராஜீவ் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்போ. இலங்கை தமிழர்களுக்கான தீர்ப்பு இந்தியாவில் பீரிஸ் வெளியிட்ட அறிவிப்போ. பிரித்தானியாவில் அனைத்து கோவிட் கட்டுப்பாடுகளும் நீக்கம் அரசின் அறிவிப்பு வழியானது. முதலாவது ஆண்டு நிறைவினை முன்னிட்டு 19ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு நடைபெறும் லக்கி ட்ரோவில் பங்கேற்கலாம். லக்கி ட்ரோ வெற்றியாளர்களுக்கு ஐபேட் இலவசம். காவல்துறை பிரிவில் கடமையாற்றும் பெண்கள் அதிகாரி ஒருவர் தனது கணவனால் தீவிர எரிக்கப்பட்டதில் பலத்து தீர்க்காயங்களுக்குள்ளாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். பலப்பட்டி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று உயிரிழந்துள்ளதாக கோணப்பீனுவல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் கோணப்பீனுவல வடகொடு பிரதேசத்தைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாய் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் முன்னாள் ராணுவ அதிகாரி ஆவார். அவர் சேவையில் இருந்து விடுவிக்கப்பட்டு மீனவராக பணியாற்றி வருகின்றார். சந்தித்த நபர் தனது மனைவி பணிக்கு சென்றிருந்த நேரத்தில் வேலை முடிந்து வீடு திரும்பியதாகவும் மனைவி வீடு திரும்பிய பின்னர் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் தகவல் தெரிவிக்கின்றனர். இதையடுத்து சந்தேக நபர் பெண் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துள்ளார். அந்த பெண் தீயை அணைக்கும் முயற்சும் போதிலும் அவர் இதை செய்ய தவறியதால் அக்கப்பக்கத்தினர் வந்து தீயை அணைத்துள்ளனர். பின்னர் அவர்கள் ஆம்புலன்ஸ் சேவைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அவர்கள் பலத்து தீக்காயத்தில் உள்ளான பெண்ணையும் சிறிய காயங்களிலிருந்த அவரது கணவரையும் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். சந்தேக நபர் பலப்பட்டியின் நீதவான் வைத்தியசாலையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் பிப்ரவரி 18ஆம் தேதி வரை விளக்கு முறையில் வைக்கப்பட்டுள்ளார். போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு அனைத்திலும் எமக்கு அனுபவம் உள்ளது. முடியுமானால் சூழ்ச்சியால் அன்றி மக்களுடன் இணைந்து செய்யப்பட்டு வெற்றி பெறுமாறு நாட்டுக்கு எதிரான சக்திகளுக்கு சவால் விடுக்கின்றோம். இவ்வாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அன்றாவதுக்கு இன்று மாலை இடம்பெற்ற பொதுஜன பெருமுனவின் முதலாவது மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே மேற்கண்ட சவாலை அவர் விடுத்துள்ளார். அவர் தனது உரையில் மேலும் தெரிவிக்கையில் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்தும் செயற்பாட்டை ராணுவத்தினரிடம் ஒப்படைக்க வேண்டாம் என எதிர்கட்சி கூறியது. சீனாவின் தடுப்பூசி பலவீனமானது எனவும் தெரிவித்தது. நாங்கள் மக்களை பாதுகாப்பான பணிகளை முன்னெடுத்த போது அவர்கள் இந்த விளையாட்டை விளையாடினார்கள். விவசாயிகளின் பெருமை எதிரி அரசாங்கத்தை எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. நாட்டுக்கு எதிரான சக்திகளுக்கு இந்த நாட்டை முடக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. எனினும் அனைத்து பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் 5000 நிவாரணத்தை வழங்கினோம். ஆசிரியர்களுக்கு வீதிக்கு இறங்கி அரசு ஊழியர்களை அரசாங்கத்துக்கு எதிராக திருப்பியது யார் என்பதும் உங்களுக்கு தெரியும். அரசாங்கத்தின் அனைத்து செயல் திட்டங்களையும் குழப்பவர்கள் முயற்சிக்கின்றனர். தேவையில் மக்களுக்கிடையில் நாமும் செய்வோம். முன்னி ஆட்சியினர் அரசு ஊழியர்கள் பௌத்த தேரர்கள் ராணுவ உறுப்பினர்களை சிறையில் அடைத்தார்கள். ராணுவத்துக்கு எதிரான புலுத்த குற்றச்சாட்டு யோசனைகளுக்கு அனுசரை வழங்கினர். தேசிய பாதுகாப்பை கேள்விக்குட்படுத்தினார்கள். எனினும் நாங்கள் நாட்டை பாதுகாப்பானதாக மாற்றியுள்ளோம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கில் தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். சூழ்ச்சியால் அன்றி மக்களுக்கான பணிகள் உண்டாக்க முடிந்தால் அரசாங்கத்தை வீழ்த்துமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்சே சவால் விடுத்த நிலையில் தாம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை 23ஆம் வருடங்களுக்குள் நிறைவேற்றுவதாக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே உறுதியளித்துள்ளார். ஆலப்புது என பெருமளவின் முதலாவது மாநாடு அர்ஜாதகம் கல்பாது மைதானத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே பிரதமர் மஹிந்த ராஜபக்சே மற்றும் நிதியமைச்சர் மற்றும் ராஜபக்சே உள்ளிட்ட கட்சியின முக்கிய பிரமுகர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர். நாளில் நேற்றைய தினம் 36 கோவிட் மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்குமே நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 15692 அதிகரித்துள்ளது. இதேவேளை கோவிட் தொற்று குறுதியான மேலும் 1763 பேர் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. இதற்குமே நாட்டில் கோவிட் தொற்று உறுதிப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 623748 அதிகரித்துள்ளது. இலங்கையில் மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டாலும் பேருந்து கட்டணம் மீண்டும் அதிகரிக்கப்படாது என போக்குவரத்து ராஜ்யாங்க அமைச்சர் திரு அமுதகுமார் தெரிவித்துள்ளார். அண்மையில் பேருந்து கட்டணத்தை அதிகரிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்ட போது மீண்டும் எரிபொருள் விலை அதிகரித்தால் பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க மாட்டோம் என பேருந்து ஊழியர்கள் இணக்கம் தெரிவித்தாலும் அதன் காரணமாக இனி பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட மாட்டாது எனவும் போக்குவரத்து ராஜ்யாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
எரிபொருள் மற்றும் உதவி பாகங்களின் விலைக்கேற்று பேருந்து கட்டணத்தை மாற்றியமைக்கும் தின சூத்திரம் நடைமுறையில் உள்ளது எனவும் அதன் பிரகாரம் கட்டணத்தை அதிகரிக்காமல் மக்களுக்கு ஓரளவு நிவாரண வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த முறை விலைகள் அதிகரிக்கப்பட்ட போது விலை சூத்திரத்திற்கு இணங்கவே விலைகள் அதிகரிக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை லங்கா ஐஓசி நிறுவனம் மீண்டும் எரிபொருள் விலையை அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் சில மாதங்களில் வெளியிடப்படவுள்ள புதிய அரசியலமைப்பு திருத்தத்தில் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்ப்பதற்கு தேவையான அதிகார பகிர்வு உள்ளடக்கப்படும் என வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கான மூன்றாண்டு உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இந்தியாவில் உள்ள த இந்து நாளிதழுக்கு நேர்காணல் வழங்கிய போது வெளிவிவகார அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு தெளிவாக முதன்மை பொறுப்பு உள்ளது. மேலும் இலங்கையில் உள்ள அரசியல் கட்சிகள் முதன்மையாக இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்திருக்க வேண்டும். தற்போது விரிவான அரசியலமைப்பு சீர்திருத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. அடுத்த 2 மாதங்களுக்குள் ஒரு வரைவு திட்டம் தயாரிக்கப்பட்டு சமர்ப்பிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலைமை நிச்சயமாக அந்த வரையில் கவனம் செலுத்தப்படும். ஆனால் இலங்கையின் சிங்கள பெரும்பான்மையினரிடமிருந்து போதுமான ஒருமித்த கருத்து இல்லாவிட்டால் எந்த முடிவையும் செயல்படுத்த முடியாது. ஒரு பெரிய அளவிலான எதிர்பார்ப்பை அனுபவித்தால் அதனை செயல்படுத்த கடினமாக இருக்கும். எனவே நாங்கள் அனைவரிடம் பேச முயற்சிப்போம் மற்றும் காலத்தின் சோதனையாக நீக்கும் ஏற்பாடுகள் குறித்து புரிந்து கொள்ள முயற்சிப்போம் எனவும் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவில் விரைவில் அனைத்து கோவிட் கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். தரவுகளில் தற்போதைய ஊக்கமளிக்கும் போக்குகள் தொடர்வதால் சுய தனிமைப்படுத்துவதற்கான சட்டத்தரவை உட்பட அனைத்து கட்டுப்பாடுகளை முடிவு கொண்டு வர முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது அமலில் இருக்கும் கட்டுப்பாடுகள் மார்ச் 24 வரையில் அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கற்றவரி கோவிட் கட்டுப்பாடுகளை நீக்க பிரதமர் திட்டமிட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த பிரதமரின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் தெளிவுபடுத்தியுள்ளார். கோவிட் இருந்தால் மக்கள் வேலைக்கு செல்லலாம் என்ற இந்த மாற்றை அர்த்தப்படுத்த முடியுமா என்று கேட்டதற்கு எளிதே வழிகாட்டுதல் இருக்கும். நாங்கள் பரிந்துரைப்பது அப்படி இருக்காது. நாங்கள் செய்வது உள்நாட்டு விதிமுறைகளை நீக்குவதுதான். தனிமைப்படுத்தலுடன் தொடர்புடையது. ஆனால் வெளிப்படையாக காற்றில் உள்ளவரை வேலைக்கு செல்ல நாங்கள் பரிந்துரைக்க மாட்டோம். அவர்களுக்கு தொற்று நோய் இருக்கும் போது யாரும் வேலைக்கு செல்ல பரிந்துரைக்க மாட்டோம் எனவும் தெரிவித்துள்ளனர். கடந்த மாத இறுதியில் நிலவரப்படி பிரித்தானியாவில் கோவிட் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் 5வது நாள் மற்றும் 6வது நாள் எதிர்மறையாக சோதனை செய்தால் 5 நாட்களுக்கு பிறகு அவர்கள் சுயதனிமைப்படுத்தலை முடித்துக் கொள்ள முடியும். இதேவேளை மக்கள் முகக்கவசம் கட்டாயமாக அணிய தேவையில்லை என்று அறிவிப்பு அண்மையில் வெளியிடப்பட்டிருந்தது. மக்கள் 1 கோடியில் பெரிய இடங்களுக்கு நுழைவதற்கு இரு தடுப்பூசி சான்றிதழ் தேவையில்லை எனவும் பிரதான அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. மக்கள் வீட்டிலிருந்து வேலை செய்வதை ஊக்குவிப்பதையும் அரசாங்கம் நிறுத்தியுள்ளது. அத்துடன் மாணவர்கள் வகுப்பறைகளில் முகக்கவசம் அணியுமாறு ஆலோசிக்கப்படுவதும் நிறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் விரைவில் அனைத்து கோவிட் கட்டுப்பாடுகளும் நீக்கப்படும் என பிரதமர் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசை கண்டித்து ராமேஸ்வர மீனவர்கள் இன்று முதல் காலை வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். மீனவர்களின் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வேலையிழந்துள்ளனர். 400க்கு சுமார் 4 முதல் 5 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று ராமேஸ்வர மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தியுள்ளனர். கூட்டத்தில் இலங்கை கடற்கரையின் தொடர் அத்துமுறலை கண்டித்தும் தமிழக படகுகளை இழந்துவிடும் இலங்கை அரசின் நடவடிக்கையை கண்டித்தும் சிறையில் அடைக்கப்பட்ட 11 மீனவர்களை படகுடன் உடனடியாக விடுவிக்க இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். ராமேஸ்வரம் விசைப்படகு வேலைநிறுத்த போராட்டத்தால் சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் முற்றிலும் வேலையிழந்ததோடு மீன்பிடி சாத்து நிறுவனங்களும் கூட்டப்பட்டுள்ளது. இதனால் 4 கோடி முதல் 5 கோடி வரை வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களின் அடுத்த கட்ட போராட்டமாக வரும் வெள்ளிக்கிழமை ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீனவர்கள் ஊர்வலமாக சென்று ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை புறப்படும் சேதுவரை ரயிலில் மறைந்து போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர்.